பழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியுமா? பழக்கங்களை மாற்றிக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மாற்றிக்க முடியும். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனெல்லாம் மாற முடியாது. நல்ல பழக்கங்கள் இருந்து அப்படின்னு சொன்னால் கண்டினியூ பண்ணணும், அதை அப்படியே தக்க வைத்து கொள்ள வேண்டும். மோசமான பழக்கங்கள் இருந்ததுன்னா தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி அதுலேருந்து வெளில வரணும். ஒரு தவளையும் ஒரு தேளும் அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கு, இடையில ஒரு ஆறு கிராஸ் பண்ணியிருக்கு. தவளை நீந்தி போயிடும், தேளால் போக முடியாது. தேள் உடனே தவளைகிட்ட சொன்னதான், என்னால் நீந்தி போக முடியாது, என்னை கொண்டு போய் முதுகில் ஏற்றி கொண்டு போய் அந்த கரையில் விடு அப்படின்னு தவளை சொல்லியிருக்கு. முடியாது, நீ என்ன பண்ணுவ அப்படின்னா கொட்டிடுவ அப்படின்னு. அப்போ தேள் சொல்லியிருக்கு, இல்லை நான் கொட்டினேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிகிறோம், இறந்துட மாட்டோமா, எனக்கு தெரியாதா, நான் அதெல்லாம் கொட்ட மாட்டேன், என்னை கொண்டு போய் தயவு செஞ்சு அந்த பக்கமாக விடு அப்படின்னு சொல்லுது. சரி உணர்ந்து சொல்லுது தேள் அப்படின்னு சொல்லி தவளை தான் முதுகில் தேலை ஏற்றிக்கிட்டு போயிருக்கு. நடு ஆறு கிராஸ் பண்ணுறப்போ நறுக்குன்னு ஒரு கொட்டு, வலி தாங்க முடியாமல் தவளை கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்கு, தவளை மேலே இருந்த தேளும் மூழ்கிட்டு இருக்கு. அப்போ தவளை கேட்டிருக்கு, கொட்ட மாட்டேன்னு சொன்னேன், கொட்டிட்டியேன்னு. அதுக்கு தேல் சொன்னதான், மன்னிச்சுக்க, அது என்னுடைய இயல்பு அப்படின்னு. நிறைய நேரங்களில் நாம் இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சிக்கலில் மாட்டிக்கும், இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கும் அப்படின்னு தெரிஞ்சும், ஏற்கனவே அந்த அனுபவங்கள் இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நாம் அழிய போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் அதே விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் ஆரோக்கியம் உள்ள மனிதர்கள் அப்படின்னா சிந்திக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் நம்ம. அதனால் வந்து நல்ல விஷயங்களை தொடர்ந்து தக்க வச்சுக்கணும், மோசமான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்டேருந்து மாற்றி அதுலேருந்து வெளில வரணும். அப்போ தான் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் தேவையான ஒரு மனிதராக நம்மால் மாற முடியும். நன்றி, வணக்கம்.